வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும் விதைக்கிறவனுக்கு விதையையும் நல்ல கவனிங்க விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு நல்ல கவனிங்க இதான் நம்ம செய்தியினுடைய தலைப்பு விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிற தேவன் நம்ம விதைக்கிறதுக்காக ஒரு மூட்டை நெல் வச்சிருக்கிறோங்க புசிக்கிறதற்காக ஒரு வருஷம் சாப்பிடணும் ஒரு 9 மூட்டை நெல் வச்சிருக்கிறோங்க ரெண்டும் நமக்கு ஆண்டவர் தான் கொடுத்தார் இந்த விதையை சாப்பிட்டோம்னா இப்போ பொதுவாக எங்கள் ஊரில் சொல்கிறாங்க விதையை சாப்பிட்றவங்க உருப்பிட மாட்டாம்பாங்க நீங்கள் விதையை சாப்பிட்டுட்டீங்கன்னா பிறகு விதைக்க முடியாது அறுக்க முடியாது விதைக்கிறதுக்கு ஒரு மூட்டை வச்சுருக்கிறீங்க நீங்கள் உங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் ஒரு வருஷம் சாப்பிட்றதுக்கு நீங்கள் அதை விற்று மற்ற பண்டங்களை வாங்குவதற்கு ஒரு 9 மூட்டை நீங்கள் எடுத்து வச்சுருக்கிறீங்க ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு ரெண்டும் நான் தான் கொடுத்தேன் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து உங்களுக்கு விதையை கொடுத்திருக்கிறாரு அதை பெருக பண்ணு எதை பெருக பண்ணுவா நல்ல கவனிங்க அதான் சத்தியம் எதை பெருக பண்ணுவா விதையை பெருக பண்ணுவார் புசிக்கிறதற்காக வைத்திருக்கிற அந்த நெல் மூட்டை பெருகிறாது நீங்கள் வைத்திருந்த 9 மூட்டை 18 மூட்டையா 20 மூட்டையா 30 மூட்டையா பெருகிறாது எது பெருகும் விதை பெருகும் விதையை பெருக பண்ணி விதையை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்யும் அதுதான் நீதியின் விளைச்சல் சரியான ரூல் இட் இஸ் அக்கார்டிங் டு தி ரூல் நீ எப்படி விதைச்சிங்க நல்ல வயலில் போய் விதைச்சிங்க நல்லா உழுதட்டு விதைச்சிங்க நீர் பச்சுட்டு விதைச்சிங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணிங்க எங்கேயோ பாறையில் தூக்கி எறிஞ்சிங்க எங்கேயோ போகிற வழியில் போட்டு போனீங்க பிரியமானவர்களே அது விளையாது நீதியின் விளைச்சல் என்றால் நல்ல நிலையில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் விதைச்சிங்க பாருங்கள் அதுதான் விளையும்